முக்கிய தலைப்புகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்லி கொடுக்கணும் அதை கரெக்டாக வந்து படிங்க. வரக்கூடிய குரூப் ஃபோரில் அசால்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓவராலாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கான பயிற்சி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் 21 பாடங்கள், 21 பாடங்கள் வந்து வந்து படிக்க போகிறோம். அதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 293 ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 47 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாபிக்ஸ், அகெயின் அரௌண்ட் 52 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு எவ்வளோ வருதுன்னா அரௌண்ட் 400 டாபிக்ஸ் வந்து வருது. ஸோ இந்த இதில் நம்ம 200 கொஸ்டின்ஸில் தமிழில் 100 அசால்ட்டாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நேரத்தை வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸில் 25 கொஸ்டின் மேக்ஸு, அதுக்கு நான் டாபிக் வைஸாக அக்யூரேட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 75, அந்த 75 எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், தெளிவான முறையில் சொல்ல போகிறேன். அந்த 75 இருந்து தான் நிறையா பேருடைய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75 இருந்து தான் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த 75 மார்க்குக்கு எஃபோர்ட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக சரியான முறையில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களால் அந்த இந்த தேர்வை மிக சிறப்பான முறையில் நீங்கள் வந்து எழுத முடியும், ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ என்னென்னலாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த 100 தமிழ், அகெயின் 100ல 25 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அதில் ஒரு சில போர்ஷன் படுத்திங்கன்னா போதும். அகெயின் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75, இந்த 75ல இந்த 75ல அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சார்ந்த கேள்விகள் 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஒரே சொல்லுங்க. ஸோ அதில் 75 கொஷின்ஸில் நமக்கு தமிழ் 15 கொஷின்ஸ் வந்து வரும். மீதி 60ல் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சக்ஸஸ் வந்து அமையும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து வகுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸை கரெக்டாக வந்து படிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து பாஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஆட்சியர் கல்வியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஷெட்யூல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது தனியாக அந்த ஷெடியூல் அட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதில் பக்காவாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒவ்வொரு டாபிக்ஸும், ஒவ்வொரு டாபிக்ஸு அதுக்கு டாபிக்ஸ் கீழே நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ்ஸு, அதுக்கு கீழே கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த அது டெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிக்க போறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு 30 வீடியோவோ 20 வீடியோவோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் தனியாக வந்து கொடுப்போம். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் அது அந்த கொஷினோட சப்ஜெக்டோட டாப்பிக்கோட வெயிட்டேஜை பொறுத்து நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அது வந்து சாஃப்ட்வேரு நம்ம கொஞ்சம் ஹெவி அமௌண்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது எல்லாத்துக்கும் பகிர்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்ற மாணவர்களுக்கு நம்ம யூடியூப்பு டெலகிராம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் வந்து நினைக்கிறவங்க நம்ம ஆட்சியர் கல்வியில் வந்து ஜாயின் பண்ணலாம். அது ஆட்சியர் கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சியர் கல்வியில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும்னா, குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆட்சியர் கல்வியோட நம்பர் 9500399, இதுதான் ஆட்சியர் கல்வியோட நம்பர். இந்த நம்பருக்கு 999 பே பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் உங்களுக்கு நோட்ஸு, பிளானு, சின்ன சின்ன டிப்ஸு, அப்பப்போ ஸ்பெஷல் கிளாஸு இந்த மாதிரி வந்து போடுவேன். அதில் நிறையா டாஸ்க் வந்து கொடுப்பேன். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண எக்ஸாம் பேட்டர்ன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. எக்ஸாமுக்கு என்ன பாத்தில் போகணுமோ அந்த கரெக்டான வழிகாட்டல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ குறிப்பிட்ட நபர்களை கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ இதில் நம்ம வந்து ஆட்சியர் கல்வியோட இ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸ் வந்து
அந்த குரூப்ல நான் வந்து செப்பரேட்டா இன்னும் ஃபியூச்சர்ல உருவாக்கக்கூடிய புத்தகங்களை வந்து ஷேர் பண்ணுவேன். இதுல 25 டெஸ்ட், இந்த 25 டெஸ்ட்டை தாண்டி இடையில ஒரு சில மிக முக்கியமான டெஸ்ட் வந்து கொடுப்பேன். அது ஒரு 10 டெஸ்ட் கிட்ட நீங்க வந்து எழுத வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து சேர்த்தீங்கன்னா மோர் தென் 25,000 கிட்ட டேட்டா கிட்ட நீங்க வந்து 25,000 கேள்விகளுக்கான டேட்டாவை நீங்க வந்து பெற்றுக்கலாம். அதே மாதிரி பக்காவா ஒரு டாபிக்கில 1989ல இருந்து ரீசெண்டா வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதை பக்காவான முறையில் வந்து பார்க்க போறோம். பிளஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி 360 வியூஸ்ல கிளாஸஸ் எல்லாமே வந்துருக்கும். நீங்க தேவைப்படும் அப்படின்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ மற்றவங்க நம்ம யூடியூப் லைவ்ல பிளஸ் வந்து ஃபேஸ்புக் லைவ்ல பிளஸ் ஜூம் மீட்டிங் லைவ்ல இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பாய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆச்சியர் டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இணையதளத்தில் நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்துருவேன். அதில் அவங்க எல்லாமே ஒவ்வொரு எல்லாமே அவங்க வந்து அதிலே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லா கைடன்ஸுமே வந்து கிடைக்கும். ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து லாகின் பண்ணிங்கன்னா போதும். அதில் என்னென்னலாம் டிஎன்பிசி சார்ந்து நம்ம குரூப் 4க்கு வந்து இருக்கோ அதை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா ஸோ 999 வந்து நம்ம ஆச்சிருக்கலியோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜிபேயோ ஃபோன்பேயோ இதில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குரூப்பில் அந்த செப்பரேட் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு நிறையா கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அப்பப்போ நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு ஆச்சியர் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஆப் நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வைக்கக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட் வித்தவுட் ஆன்சரில் நீங்கள் வந்து ஆச்சியர் எக்ஸாம் ஆப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பக்காவான இது வந்திருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 20 நாளில் என்டையர் போர்ஷன் இவ்வளோ தான், இப்படி தான் படிக்கணும், இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஆழமான வழிகாட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஆச்சியர் கல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னும் ஆச்சியர் கல்வியை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இது பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு 999 வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதை விட 100 மடங்கு, அதாவது இந்த தொகையோட 100 மடங்கு அதிகமான நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவலை கண்டிப்பாக வந்து பெறுவீங்க. அதற்கான எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். ஒரு நீங்கள் சில பேர் வந்து 1000 கணக்கில், 50,000, 1 லட்சம் கிட்ட வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஓனாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் யார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண மாற்றம் வந்திருக்காது, டாப் லெவல் மாற்றம் வந்திருக்கும். இது என்னுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ். தமிழக அரசுடைய இஎல்எம்எஸ் திட்டத்தை 1 லட்சம் கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு எங்கெங்கே ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆச்சரிய கேள்வியில் புத்தகம் உருவாக்கியிருக்கேன். ப்ளஸ் என்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி வந்து கொடுக்க போகிறேன் வந்து பார்த்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க மனசார எதுவும் கஷ்டப்பட்டு நீங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, மனசார இது பண்ணிக்கலாம். மற்றவங்க நம்ம ஆச்சியர் எக்ஸாம் ஆப்பில் யூடியூப் சேனலில் எல்லாம் வந்து பயன்படுத்திடலாம். ஸோ இங்கே எவ்வளோ தரமான கல்வி வந்து கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான கல்வி வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ உயர்வு தாழ்வு, காசு கட்டினவங்க கட்டாதவங்க அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு PDFல வந்து டெஸ்ட் பேஜில் உள்ளவங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா அதே கண்டென்ட்டை உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்துருவேன். அதாவது மாற்று வழியில் உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து வெளியில் இந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸு PDF அதெல்லாம் வெளியில் விடாததுக்கு காரணம் நம்மளுடைய டேட்டாவை வந்து திருடி நிறையா கமர்ஷியலாக நம்மளுடைய ஐடியாலஜி திருடி கண்ணுக்கு முன்னாடியே வணிகமயமாக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே வந்து தெரியும், ஸ்கூல் புக்கு கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் எல்லாமே என்னுடைய கான்செப்ட், என்னுடைய உழைப்பு, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டின்னு தனித்தனியாக இது பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வணிகம். நான் வந்து எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும், இலவச கல்வி கிடைக்கணும்னு செயல்படும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது நான் ஒரு சில முடிவு எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து இந்த டெஸ்ட் பேஜுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுறது ஒரு தற்காலிகம் தான். ஃபியூச்சரில் இன்னும் வந்து டெவலப் பண்ணும்போது எப்படி இலவசமாக நான் வந்து பண்ணணுமோ அதற்கான விஷயத்த நான் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 6 மாதம் கொஷின் ஆன்சரு இந்த மாதிரி ஒரு டீமுக்கு உழைப்பாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ஒரு ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ டே நைட்டு உழைப்பு வந்துருக்கு, அதற்கான ஒரு விஷயந்தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 1% இல்லை 100% மேலே
உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கணும். ஒன்று, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 பாடங்கள் வந்து சொன்னோம் இல்லையா. இந்த 21 பாடங்கள்ல ரைட்டா, மொத்தம் 21 பாடங்கள் வந்து சொன்னோம். ஸோ இந்த 21 பாடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்தியா தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க போகிறோம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்தியாவா அப்படி ஒரு டாபிக்ஸ் வந்து இருக்கா அப்படின்னா ஆமா, டிஎன்பிசியில் வந்திருக்கு. எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலாக தமிழ்நாடு வந்து கேட்பாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்தியா தலைப்பு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதை நான் எப்படி படிக்கணும், ப்ளஸ் ஏன்சியன் இந்தியா மெடிவல் இந்தியா எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக தெளிவான வழிகாட்டில் இப்போ நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். மொத்தம் 21 பாடங்கள் இதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 21 பாடங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டு வந்து இருக்க போகுது. இந்த டெஸ்ட்டு 25 டெஸ்ட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இடையில இடையில ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து வைப்பேன். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன், டவுட்டு கிளியர் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறையா எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ப்ளஸ் எலிமினேஷன் பிரேக் ஆகுதுமா? எலிமினேஷன் டெக்னிக்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஓகே, எலிமினேஷன் டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி வந்துருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ பொதுவாக எக்ஸாமுக்கு நம்ம வந்து படிக்கிறத விட நிறைய எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண எளிமையாயிரும். நம்ம பார்த்த உடனேலாம் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மிக எளிமையான முறையில் எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பெற முடியும். ஸோ ஆச்சரியக்கல்வி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மனசார சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இங்கே நம்ம பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான தலைப்பு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் இங்கே காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இருக்கக்கூடியது யூனிட் நம்பர் இதில் முன்னாடி வந்து இருக்கும் 3 8. ஓகே, யூனிட் நம்பர் 4க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு வந்துருக்கு. ஸோ யூனிட் நம்பர் 4க்கு கீழே என்னெல்லாம் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய சிலபஸ்ஸு குரூப் 4க்கு படித்தாலும், நீங்கள் குரூப் 4க்கு படித்தாலும் எடுக்கக்கூடிய தலைப்பு என்னவாக வந்திருக்கணும், குரூப்னு சிலபஸாக தான் வந்திருக்கணும். அதை நான் பல முறை வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ஆக தான் வந்திருக்கணும். அதுபடி வந்து பண்ணுங்கள், பக்கமான முறையில் நீங்கள் எளிமையான முறையில் இது பண்ணிக்கலாம் ரைட்டா. ஓகே, ஸோ அதுபடி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஜி மீட்டில் உள்ளவங்களுக்கு தெளிவாக கேட்கல, ஸ்க்ரீன் எல்லாம் தெரியுதுல்ல ஜி? தெரியுது சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து யூனிட் நம்பர் 4ல என்ன இருக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் குப்தாஸ் இருக்கு. இது வந்து ஏன்சியன் இந்தியா ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா. ஸோ நீங்கள் நீங்கள் சிலபஸை வந்து பார்க்கும்போது சிலபஸில் கொச்ச மொச்சான்னு வந்து கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட் பாயிண்டா. இது நம்ம ஆச்சரியக்கல்வியில் என்ன பண்ணியிருக்கேன், ஜிகே புத்தகத்தில் டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் போதும். இதில் சப் டாப்பிக்கு, மைக்ரோ டாபிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்து குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுதுவீங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுவீங்க, அதற்கான மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அப்படிங்கிறத தெரியும் ரைட்டா. யூனிட் நம்பர் 4ல ஏன்ஸ் இந்தியா இருக்குது, மிடிவல் இந்தியா இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல். ஸோ இதில் சேஞ்ச் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு இருக்குது. இந்திய பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் வளர்ச்சி, எப்படி நம்ம வந்து தமிழ் மொழியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி இந்திய பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது படிக்கணும். இதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு அப்படிங்கக்கூடிய தலைப்பு வந்து இருக்குது. ப்ளஸ் இந்தியா வந்து செக்யுலர் ஸ்டேட்டு, ப்ளஸ் வந்து சமூக நல்லிணக்கம், இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு. இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலான பேருக்கு என்ன சொல்ல வராங்க, எந்த தலைப்பை படிக்கணும் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குழப்பமாக வந்திருக்கும் ரைட்டா. ஸோ இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு நான் வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, என்ன மாதிரி இந்த தலைப்புல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத இன்றைய காணொலியில நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த போறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன்சியன் இந்தியா மெடிவல் இந்தியா போயிடலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் போயிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸு பக்காவான வந்து முறையில் போயிடலாம். சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட், வரக்கூடிய சண்டே முழு தேர்வு,
ஸோ அந்த தேர்வில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி ஓகே டிஎன்பிஎஸ்சியில் உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இதாகும், ப்ளஸ் உங்களுடைய பிளான் ஒரு சில யுக்திகளை வந்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டில் வந்து கொடுப்பேன். ப்ளஸ் அந்த டெஸ்ட் பேஜில் உள்ளவங்களுக்கு இமீடியட்டாக கிளாஸ் வந்து டவுட் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் கேட்குறாங்கன்னா மொத்தமாக கண்டக்ட் பண்ணி நான் கிளாஸ் வந்து இது பண்ணிடுவேன். கீ நோட்ஸு, முக்கியமான கண்டென்ட்டு அதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதில் உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பிளானு இப்போதைக்கு, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் நம்ம வந்து எப்படி இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ஒரு சில தலைப்புலாம் வந்து படித்தோம். என்ன படித்தோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள், இலக்கியம், திராவிட மொழி, புலவர்கள், ஐந்திணை, தமிழ் மாநாடு, நாடகங்கள், ஓகே புத்தகம், எழுத்தாளர்கள், கட்டிடக்கலை, தமிழ் அகழ்வாய்வுகள், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் உள்ளவங்க யாராவது நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு எழுதுனவங்க யாராவது இருக்கீங்களா? ஜூம் மீட்டிங்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ யாராவது ஃபுல்லாக கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணவங்க எழுதுனவங்க இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கேன் சார். என்ன எழுதுனீங்க? என்ன சார் எழுதுனீங்க? நான் இருக்கேன் சார். என்ன எழுதுனீங்க? என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது டாபிக்ஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்போ எழுதும் பொழுது எனக்கே தெரிஞ்சது, ஓகே இப்போ இந்த டாப் சிற்றிலக்கியங்களா, அப்போ இது மட்டும்தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இரட்டை சொல்லுவோம் இரட்டுற மொழிதல் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருந்தீங்க. அதுல வந்து சொக்கநாத புலவரும் காளமேக புலவரும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரெண்டு ரெண்டு புலவர்களை பத்தி ரீட் பண்ணும் அது தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆனா டென்த்ல பாத்தீங்கன்னா தமிழ் அது ஒரு அது ஒரு என்ன சங்கும் கடலும் சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும் சார். அது ஒரு ஓகே சண்முக ஓகே கவிராயரா, அது ஒரு அப்ப படிச்சது மறந்துருச்சு நினைக்கிறேன் நேமு. அதுவும் அந்த தெரியல. இரட்டுற மனிதல் அந்த டாபிக் தான். ஓ இதெல்லாம் இல்ல, அது ரெண்டு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறது எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. நான் என்ன சொல்ல வரேன்னு கரெக்டா உங்களுக்கு புரியுதுன்னா என்னன்னு தெரியல, சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் இந்த உங்களால மாதிரி. ஃபில்டர் டேட்டாவை ஆமாங்க சார், கரெக்ட். ஆமாங்க சார், ஃபில்டர் பண்ணி என்னால படிக்க முடியுதுன்னு சொல்ல வரேன் ஓகே, அது எத்தனை நாள்ல இது வந்து? சார். இல்லைங்க சார், ஆக்சுவலா வந்து நேத்து நான் ஒன் டைம் தான் எழுதினேன், ஓகே இன்னைக்கு டூ டைம்ஸ் எழுதினேன். ஓ இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, முடிச்சது முடிச்ச பிறகுதான் ஒவ்வொன்னா எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. இத்தனைக்கும் இந்த டென்த் எல்லாம் நான் வந்து இதுக்கு முன்ன எல்லாமே தமிழ்ல எல்லாம் படிச்சதுதான். இருந்தாலும் இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்குமா, உட்காந்து டைம் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லை நம்ம இங்கே. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார், பண்ணிருக்கு சார். அதில் கிடைக்காத ஐடியாஸு, அதை விட இந்த ஐடியாஸ் எப்படி எப்படி என்ன லெவலில் இருக்கு உங்களுக்கு? கான்ஃபிடென்ட் அதிகமாயிருக்கு. சொல்ல போனா என்னோட மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, அதுலதான் 10 அந்த சம்திங்ல தான் வந்து எனக்கு மெயின்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 4 15 மார்க்ஸ் 20 அந்த அதுலதான் வந்து மிஸ் ஆச்சு. எல்லாமே பக்கம் தான். டெட்டும் பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ்ல போயிடுச்சு. இது எல்லாமே வந்து பக்கம் வந்து கீழே இறங்கின மாதிரி எல்லாமே அப்படிதான் இருந்தது. இப்ப வந்து நம்ம கண்டிப்பா இந்த இயர்ல 24 இந்த இயர்ல கண்டிப்பா நம்ம உள்ள ஓகே, போயிடுவோம், பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு சார். இன்னைக்கு வெறும் எழுதுனதுல இவ்வளவு பெரிய மாற்றம் கரெக்டா? ஆமாங்க ஓகே சார், இத்தனைக்கும் நேத்து என்னால முடிக்க முடியல, இப்போவும் உங்களுக்கு வந்து இன்னும் பிடிஎஃப் இன்னும் சென்ட் பண்ணலாம்னு எழுதி முடிச்சாச்சு, பண்ண முடியல என்னால. அது இன்னும் நான் இது பண்ணி தான் உங்களுக்கு பண்ணும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் டேல ஓகே உட்காந்து ஓகே எழுதுனால தெரிஞ்சுதுங்க சார். தேங்க்யூ. இப்போ வந்து எதுக்காக நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, இதோட வேல்யூஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு 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 இதை வந்து கைப்பட எழுத சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி பெரிய மேஜிக்கே இல்லை. கைப்பட எழுதுங்க, கைப்பட எழுதுங்க. எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய லெவலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஆர்டினரியாக வந்து சேஞ்ச் ஆகும். சும்மா வந்து சாதாரண சேஞ்சஸாக வந்திருக்காது, அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கும். அதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸு, சிலபஸு. ஓகே, அதை 3 முறை எழுதுங்க, 3 முறை எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும்
இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி உருவாக்கின தலைப்புகள். இதெல்லாம் யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஐஏஎஸ் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டாபிக்ஸ்கள். இதே மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டாபிக்ஸ்கள் ப்ளஸ் குரூப் டூ மெயின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டாபிக்ஸ். நீங்கள் ஒரு சில பேர் இவன் வந்து கதை விட்றான், இவன் வந்து ஏதோ வந்து சும்மா வந்து இது பண்ணுறான் அப்படின்னு வந்து நினைக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வருவாங்க. இப்போ நான் அதற்கான ஆதாரத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமிக்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ டிஎன்பிசியில் டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கு, ரைட்டா? அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸு நம்ம ஏற்கனவே ஜிகே புத்தகத்தில் பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் அடுத்த லெவல் கிளாஸ்க்குலாம் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியா ஒரு 3 நாள் 4 நாள் தான், இதுக்காடா இவ்வளோ நாள் நம்ம வந்து காத்திருந்தோம் படித்தோம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, இந்த தேர்வுக்கு நாம 20% படித்தா போதும். அந்த 20% எது அப்படிங்கிறத அக்குவேரா ஆணிவேரா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அது எப்படி சொல்லி கொடுக்குறேன்னா என்னோட ப்ரிப்ரேஷன்ஸ் சார்ந்த என்னோட எஃபோர்ட்டு, டே நைட் எஃபோர்ட்டு, ஆச்சரிய கல்வியாக 2015 ஃப்ரீயாக எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸு கவர்மெண்டோட இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டை லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசியோட கொஷின்ஸ் மிஸ்டேக்ஸுக்கு எதிராக நான் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு ஃபைட் பண்ணி அதுக்கும் சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணதுனால நான் சொல்கிற கொஷின்ஸு 100% உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ளஸ் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து தேர்வில் கொஷின்ஸாக வந்து கிடைக்கும். இது காரணம் நான் போட்ட எஃபோர்ட்டு, என்னுடைய டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக டெடிக்கேட்டிவாக ஸ்பெண்ட் பண்ண நேரங்கள். ஸோ அதனால் இதை நம்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு நீங்கள் வந்து பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் நான் சொல்கிறத செய்யுங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். இது குரூப் டூவோட மெயின்ஸ் கொஷின்ஸு, ரைட்டா? இந்த குரூப் டூ மெயின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஓகே, ஸோ குரூப் டூ மெயின்ஸு கொஷின்ஸு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். குரூப் டூ மெயின்ஸில் நமக்கு என்ன மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ குரூப் டூ மெயின்ஸ் சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு முறைலாம் காந்தியை பற்றிலாம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி தான் என்ன பண்ணணும், நாம் பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது என்ன கொஷின்னு யாராவது ரீட் பண்ணுங்க. பார்ப்போம். செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகளை விவரிக்கவும் அப்படிங்கக்கூடிய கேள்வி. குரூப் டூ மெயின்ஸில் எங்கேயாவது, குரூப் டூ மெயின்ஸில் எங்கேயாவது செம்மொழி தமிழ் மொழியை பற்றி சிலபஸ் வந்திருக்கா யாராவது சொல்லுங்க. பார்ப்போம். குரூப் டூ மெயின்ஸில் செம்மொழி தமிழ் மொழியை பற்றி எங்கேயாவது கொஷின்ஸ் வந்து இருக்கா யாராவது சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஃபிசிக்ஸு, அடுத்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஓகே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வாரன்மெண்ட்டு, ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பாலிட்டி ரிலேட்டடாக ஸ்கீம்ஸு, இதில் எங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி சார்ந்து வந்துருக்கு, செம்மொழி சார்ந்து எங்கேயாவது இருக்கா? என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, இருக்கா இல்லையா சிலபஸில்? அப்புறம் அப்புறம் எதுக்கு, அப்புறம் எதுக்கு இந்த செம்மொழியை பற்றி கேட்குறாங்க? ஓகே, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸை படிங்க. ஒவ்வொரு டாபிக்கும் 3 பக்கம் எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ரைட்டா, 3 பக்கம் எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களால் குரூப் ஒன், குரூப் டூ, யூபிஎஸ்சி அதெல்லாம் எழுத முடியும். சரி, இதுவும் குரூப் டூ தான். இந்த கொஸ்டினை யாராவது வாசிங்க பார்ப்போம். இதுல எங்கேயாவது திராவிட மொழியை பத்தி சிலபஸ்ல இருக்கா? எங்கேயாவது திராவிட மொழியை பத்தி இருக்கா? அப்புறம் எப்படி குரூப் டூ மெயின்ஸ்ல கேக்குறாங்க? அப்போ நீங்க குரூப் டூ மெயின்ஸ் படிக்கும் போது என்ன பண்ண முடியுங்க, குரூப் ஒன் மெயின்ஸ் சிலபஸ் படிக்க முடியுங்க. படிக்கிறது ஃபுல்லா என்னவா வந்து இருக்கும், குரூப் டூவோட சிலபஸ், குரூப் டூவோட சிலபஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஆனா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாம்ல, குரூப் ஒனுடைய மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ ஒரு 45,000 பேர் மெயின்ஸ் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45,000 பேர்ல 42,000 பேர் என்ன பண்ணுவான், குரூப் டூ சிலபஸ் தான் பேஸ் பண்ணி இது பண்ணுவான். ஆனா கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்டுருவாங்க,
உங்களுக்கு குரூப் ஒன் சிலபஸ்ல இருந்து கேட்டுருவாங்க. ஸோ அப்போ அப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஸோ நிறைய கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு வர முடியாது. இதே கதை தான் எதுல எல்லாம் சொல்லுவாங்க, 6 to 10 படிச்சீங்கன்னா போதும், குரூப் ஃபோருக்கே இது போதும்டா, 11, 12 படிக்கவே வேண்டாம்டா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு எங்கே போய் ஆப் படிப்பாங்க, குரூப் ஒன் சிலபஸ்ல இருந்து கொஷின்ஸ் வந்து வரும். அப்போ நீங்க கடைசியா என்ன பண்ணுவீங்க, 6 to 10 நல்லா படிக்கலாம், தப்பே கிடையாது, ஆனா குரூப் ஒன் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா ஏற்கனவே குரூப் ஃபோருங்கிறதே ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ல வந்து விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய கனவு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா புதைக்கப்படும். ஸோ திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கை, திருமணம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெயினை வந்து கொடுக்கும். அப்போ படிக்கும் பொழுது எதை படிக்கணுமோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். ஸோ அதற்கான வழிகாட்டல தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முறையில கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கண்டிப்பா நல்லா வந்து படிங்க, உங்களால குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எல்லாத்துலேயும் சாதிக்க முடியும். பிளஸ் அது கூட நம்ம ஆச்சரியக்கல்வியோட அந்த டெஸ்ட் சார்ந்த விஷயத்தையும் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து அந்த ஒவ்வொரு காணொளி அதற்கு கீழே இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும், மிக சிறப்பான முறையில் படிக்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ ஆச்சரியக்கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர்ல இருந்து யூபிஎஸ்சி வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான், ஒன்னா படிச்சா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகத்தரமான வழிகாட்டலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்போம். ஸோ அதனால இந்த விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காமிச்சது குரூப் ஒன் சிலபஸ் தான், குரூப் டூ சிலபஸ் தான், அதுல திராவிட மொழிகள் அடையாளம் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தோட தோற்றம் செயல்பாடுகளையும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க இதை பத்தி பேசிக்ஸே தெரியும் போது என்ன ஆகும், இது ஒரு 15 அது ஒரு 15, 30 மார்க் அவுட்டு. 30 மார்க் போச்சுனாலே போஸ்டிங்கே போச்சு, அவ்வளவுதான், ரைட்டா? 30 மார்க் போச்சுன்னா போஸ்டிங்கே போச்சு. அப்போ இதோட சீரியஸ்னஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன், ரைட்டா? இது வந்து சாதாரண எஃபோர்ட் இல்லை. நான் என்னுடைய எஃபோர்ட் எப்படி அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் வந்து உண்டு. ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்னென்னலாம், ஒரு 48 இதுகிட்ட, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான தலைப்புகள் வந்திருக்கு. அந்த தலைப்பை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பக்காவான வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சி 2-in-1 தான் நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸை அக்குவேரா ஆணிவேரா நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிற தேர்வுகள் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக வந்துருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதை ரிசர்ச் பண்ணி தான் இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டும் அரசுடைய ப்ராஜெக்டும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ ஆச்சரியக்கல்வி டாபிக்ஸை இப்போ ஒருத்தங்க உங்களுக்கு நேரடியாக வந்து சொன்னாங்க, ஒரு சிஸ்டர், நான் நேற்று தான் எழுதினேன், இன்னைக்கு இது தெரிஞ்சிச்சு. அப்போ இப்படி உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் வந்து கிடைக்கும். அது வந்து எப்படின்னா நான் பின்னாடி இருக்க மாட்டேன், நான் செய்த செயல் மீன்ஸ் நான் எழுத சொல்றேன் இல்லையா, அதை கரெக்டாக நீங்க வாங்கி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த முறையில உங்களுக்கு பயங்கரமா உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரும், நீங்களே அது வேற ஃபீல வந்து உருவாக்கும். இந்த ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவீங்க, அதை எழுதினவங்களுக்கு அதோட ஃபீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், சரியா? ஸோ இதுதான் வந்து மெயின் பிளான். ஸோ இப்போ உங்களுக்கு சிலபஸுக்கு நான் வந்து போறேன். இப்போ எங்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த தலைப்புகள்லாம் இருக்கு. அப்போ திராவிட மொழி தலைப்பு இருக்கு, ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் இது தமிழ் மாநாடுகள், ஓகே, தமிழ் மொழி சார்ந்தது. நேத்தே நான் தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து சொன்னேன், தமிழ் மொழியின் சிறப்புகள், பெருமைகள். அப்போ தமிழ் மொழி சார்ந்து குரூப் ஒன்லயும் இருக்கும், குரூப் டூலையும் இருக்கும். அகேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மேஜிக் வந்து காமிக்கிறேன். ஸோ மேஜிக் அப்படின்னா நீங்க ரொம்ப இதாக நினைச்சிடாதீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை இங்கிட்டு போகலாம், என்ன போவோம், குரூப் ஒன்று போவோமா, குரூப் ஒன்று போவோம், ரைட்டா? ஸோ குரூப் ஒன்று வாங்க, குரூப் ஒன்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். குரூப் ஒன் கொஸ்டின், குரூப் ஒன்ல பேப்பர் டூல தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். நேத்து என்ன பண்ணீங்க, தமிழ் குரூப், அதாவது குரூப் ஃபோருடைய தமிழ் வந்து பாத்தீங்க, ரைட்டா? ஸோ இப்போ இதுல எத்தனை தமிழ் கொஸ்டின்ஸ் நேத்து பார்த்தோம் இல்லையா, தலைப்பு, அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இது ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்னா உங்களுடைய கனவு குரூப் ஃபோர் மட்டும் இருக்கக்கூடாது,
குரூப் ஃபோரை ஸ்ட்ராங்காக படிங்க, வேலையில் உட்காந்துட்டு வேலையை வாங்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிசைன் பண்ணிட்டு மீன்ஸ் லாங் லீவ் வந்து போடலாம் இல்லையா, போட்டுட்டு பேக்கப் ஒரு வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நம்பிக்கையே பல மடங்கு இருக்கும். அதுக்காக வந்து சொல்றேன் ரைட்டா. ஸோ அது ஒரு வேலை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணும்போது எந்த விஷயத்தையும் துணிஞ்சு வந்து பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாருங்க, தமிழ் சார்ந்த கேள்விகளை நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ வந்து காமிக்கிறேன். இது குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் ரைட். ஸோ இப்போ குரூப் ஒன் கொஸ்டின் வந்து பாருங்க, பண்டைய தமிழ் தமிழரின் அயல் நாட்டு வாணிபம், இது உங்களுக்கு குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் கொஸ்டின் ரைட். ஸோ இங்க இங்க குரூப் ஒன்னுடைய சிலபஸ் நான் வந்து சிலபஸ் ஆச்சரிய கேள்வியில உருவாக்கியிருக்கேன் இல்லையா, அந்த உருவாக்கின சிலபஸ்ல தமிழ் சிலபஸ் வந்து எடுத்துக்கிடுவோம், பகுதி ஈயை வந்து எடுத்துக்கிடுவோம். தமிழ் சிலபஸ்ல பகுதி ஈல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, ஸோ இங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க நிகழ்கால கலை, சிறுகதை, ஓகே, தமிழின் தொன்மை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி வரும், ஓகே, உலகளாவிய தமிழ் சிறப்பு ரைட், அறிவியல் சிந்தனைகள் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வணிகம் தொடர்பான செய்தி, அதுல தொல்லியல் ஆய்வு, கடற்பயணங்கள் அப்படின்னு ரெண்டு டாபிக் வந்து பிரிச்சிருக்கேன். தமிழ் வணிகம் தொடர்பான செய்தி அகெயின் இங்க குரூப்ல, குரூப் ஒன்ல மெயின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, குரூப் ஒன் மெயின்ஸ்ல யாராவது வாசிங்க வைப்போம், பண்டை தமிழரின் அயல்நாட்டு வாணிபம் குறித்து விளக்குக. அது எங்க இருக்கு சிலபஸ், குரூப் ஃபோர்ல தமிழர் வணிகம், இது எத்தனை பேருக்கு தெரியாது, இப்போ தெரியும், இது வரைக்கும் இது எங்களுக்கு தெரியவே செய்யாது, குரூப் ஒன் மெயின்ஸும் குரூப் ஃபோரும் ஒன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க ஓகே. அதாவது குரூப் ஃபோரும் குரூப் ஒன் மெயின்ஸும் சேம்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறவங்க நம்பிக்கையோட எஸ்ன்னு டைப் பண்ணுங்க ஓகே. உண்மையாகவே வந்து பண்ணணும், ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே இந்த லெவலில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து டைப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக நம்பிக்கையோட டைப் பண்ணணும், அதுதான் எனக்கு வந்து பூஸ்ட் அப், ஓகே இத்தனை பேர் எஸ் சொல்கிறாங்க ஓகே இந்த லெவலில் இருக்கு ஓகே. ஸோ இப்போ இந்த கோர் ஐடியா இருக்கு இல்லையா, இப்படி லிங்க் பண்ணி படிக்கிறது, இது இது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த இதுவும் இந்த இதுவும் சேமு, இது எங்கேயுமே கிடைக்காது ரைட்டா, எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து ஆச்சரிய கேள்வியெல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 20 நாள் 30 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா என்னை விட நீங்கள் பயங்கரமாயிருவாங்க, ஏ அவர் என்னடா நடத்துகிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியும்டா அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க ரைட். ஸோ அடுத்து தமிழ் கொஸ்டின் வந்து பாருங்க, சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து எழுதுக ஒரு கொஸ்டின்ஸ், ஓகே, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு ரைட், திராவிட மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ தமிழகத்தின் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ், இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ஏற்கனவே நடத்தினேன் அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. லெமுரியாவில் தோன்றிய தமிழ் ஆதிக்குடிகளுடைய பற்றி வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் என்ன கூறுறாங்க அப்படிங்கக்கூடியது ரைட். அடுத்து வந்து பாருங்க, தமிழ் தொடர்பில் ஊடகங்களின் செயல்பாடுகள் குறித்து, ஊடகங்களின் செயல்பாடுகள் குறித்து, மீடியாவுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் கல்வி நிலையில் ஏற்பட்ட எஜுகேஷன் லெவலில் என்னென்ன மாற்றம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் பொருளாதாரமே உயிர் நாடி, சங்ககால இலக்கியம் மூலம் என்ன பண்ணுறோம் வெளிப்படுத்துகிறோம், ஓகே, சங்ககால தமிழரின் இசை மரபு, இது எல்லாமே சங்ககாலத்தில் இசை மரபு சார்ந்த மிக முக்கியமான விஷயங்கள். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் புத்தகத்தில் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் தமிழ் புத்தகத்தை நீங்கள் உள்வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே இசையை தனியாக பிரிச்சிருப்பேன், வணிகத்தை தனியாக வந்து பிரிச்சிருப்பேன், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நான் வந்து பிரிச்சிருப்பேன் ரைட்டா. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இங்கே திரும்பவும் சொல்லக்கூடியது வணிகம் ஒரு கேள்வி இருக்கா, திராவிட இயக்கங்களின் பொருளாதார பங்களிப்பு ஏற்கனவே தமிழ்நாடு ஹிஸ்டரியில் சொன்னது, அகெயின் சுதந்திர போராட்டத்தில் தமிழரின் பங்களிப்பு, இங்கே நேத்தே நான் வந்து கொடுத்தேன், இதை நீங்கள் வந்து தமிழ் படிக்கும்போது இப்படி இப்படி படிங்கப்பா, ஓகே என்ன சொன்னேன், இது தமிழ் படிக்கும்போது இதெல்லாம் ஜென்ரல் ஸ்டடிஸு, தமிழ் மகளிரின் சிறப்பு, இது என்னது தமிழ்நாட்டு லெவலில் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த பெண்கள், அடுத்து இதை சொன்னேன், இது தமிழக லெவலில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முக்கியமான நபர்கள், தந்தை பெரியார், அண்ணா, ஓகே, முத்துராமலிங்கனார், காமராஜர், இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு. அடுத்து மேலே போனோம் அப்படின்னா சொன்ன இல்லையா, காந்தி, நேரு, அம்பேத்கர், அண்ணா,
ஸோ அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு லெவலில், ஸோ இவங்க எல்லாம் இந்திய லெவலில் சுதந்திர போராட்டத்துக்காரங்க. இப்போ உங்களுக்கு என்ன நான் வந்து கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எல்லாமே இங்கே ஒன்று தான். குரூப் ஃபோர் ஒன்று தான், குரூப் டூ ஒன்று தான், யூபிஎஸ்சி மெயின்ஸில் தமிழ் ஆப்ஷன் ஒன்று வந்து ஒன்று தான். அதுக்காக தான் உங்களை வந்து சிலபஸ் எழுதுங்க, ஒவ்வொன்றா கீழே கீழே எழுதுங்க, கண்டினியூவாக வந்து எழுதாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது, பழைய வினாத்தாளை வந்து காமிக்கிறது, அதற்கான ஆதாரங்களை உடனுக்குடன் சொல்லி உங்களை வந்து லிங்க் பண்ணி இவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறது. அப்போ இங்கே குரூப் டூ மெயின்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளை உள்நோக்குங்க, எல்லாமே குரூப் ஃபோருடைய அதே கொஷின்ஸ் தான் அப்படிங்கிறதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். 19ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் கல்வி அப்படிங்கும் போது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலைகள், இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சார்ந்த விஷயங்களே வந்து படிக்கணும். நாகரிகத்தும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால பண்பாடு, நாகரிகம், தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து படிக்கணும், ரைட்டா. இசை, இது வந்து ஏற்கனவே கலைகளுக்கு கீழே இசை அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பேன், அது சார்ந்து. அப்போ குரூப் ஒன் மெயின்ஸும் குரூப் டூ மெயின்ஸும் சேம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரூப் டூ மெயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நினைக்கலாம், நான் சேர்ந்தது குரூப் ஃபோருக்கு, இவர் ஏன்டா குரூப் ஒன்னையும் குரூப் டூவையும் போட்டு குழப்புறாரு அப்படின்னா, உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூவோட ப்ரிலிம்ஸ் பேட்டர்னில் தான் என்ன கிடைக்கும், குரூப் ஃபோர் வந்து கொஷின்ஸ் வந்திருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குரூப் ஒன் சிலபஸை தான் படிக்கணும். சில பேர் இன்னும் உங்களை வந்து குழப்பலாம், இது பண்ணலாம், அதனால இதை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். சிலபஸில் அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் கொஷின்ஸு வேறு மாதிரி வந்து கேட்குறாங்க. இது இந்திய லெவலில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலை பற்றி நம்ம வந்து ஒரு ஒரு வியூ வந்து கொடுத்துருவோம். எப்படி தமிழ்நாட்டு லெவலில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் வந்து படிக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்திய லெவலில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், இதில் முக்கியமான திருவிழாக்கள், முக்கியமான சின்னங்கள், ஓகே, அதற்கப்புறம் ஓவியங்கள் சார்ந்தது. அங்கே இந்திய லெவலில் புலவர்கள் பார்த்தாலே அதே மாதிரி, தமிழ்நாட்டு லெவல் புலவர்கள் மாதிரி இந்திய லெவலில் புலவர்கள், முக்கியமான இசை, ஓகே, மியூசிக், முக்கியமான நடனங்கள், முக்கியமான மொழிகள், முக்கியமான நாடகங்கள், இந்தியாவின் கட்டிடக்கலைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள், இந்திய லெவலில் இலக்கியம், தமிழ்நாட்டு லெவலில் இலக்கியம் வந்து படிக்கிறோம். கல்ச்சுரல் ரிலேட்டடாக ஆர்கனைசேஷன், சாகித்ய அகாடமி இதெல்லாம் வந்திருக்கே அது. அதுக்கப்புறம் கோவில்கள், நார்த் இந்தியா நகர திராவிடா என்ன, நகரா ஸ்டைல்னா என்ன, திராவிடா ஸ்டைல்னா என்ன, கோவில்களை பற்றி வந்து படிப்போம். அப்போ இந்தியாவின் கலை பண்பாடு கீழே இந்தந்த தலைப்புலாம் வந்து முக்கியம். இது குரூப் ஃபோருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் காமிக்கிறேன். திருவிழாக்களை பற்றி படிக்கணும். படிக்கும் பொழுது எந்த ஸ்டேட்டில் என்ன திருவிழா கொண்டாடுறாங்க, எந்த ட்ரைபல் பீப்புள் கொண்டாடுறாங்கன்னு, இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மேட். நேஷனல் சிம்பிள்ஸில் டைகரு, டால்ஃபின்னு இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஓவியங்களில் முக்கியமான முகல்ஸ் எம்பையர் ஓவியங்கள், இந்த மாதிரி முக்கியமான ஓவியங்கள் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. புலவர்கள் எந்த அவையை அலங்கரித்தார்கள், ஔரங்கசீப்பா, அக்பரா, எந்த அவையை, தன்சேன் எந்த அவையை வந்து ஆரம்பித்தார், அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில். கிளாசிக்கல் மியூசிக்கோட டைப்ஸு, அது சார்ந்த முக்கியமான நபர்கள். அதே மாதிரி நடனங்கள், கிளாசிக்கல் டான்ஸு, அது சார்ந்த முக்கிய நபர்கள். கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் மொழி 2004 தேசிய மொழியாக வந்து செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டது. தேசிய நேஷனல் லாங்குவேஜ்னு இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது, அஃபீஷியல் லாங்குவேஜ் தான் வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி நாடகங்கள் சார்ந்தது. இந்தியாவுடைய ஆர்கிடெக்சர், முகல் காலத்து, பிரிட்டிஷ் காலத்து, முக்கியமான ஆர்கிடெக்சர் சார்ந்தது. மதங்கள் சார்ந்தது, இலக்கியங்கள் சார்ந்தது. கல்ச்சுரல் ரிலேட்டடாக ஆர்கனைசேஷன், அதற்கப்புறம் கோவில்கள், எந்தெந்த கோவில் எந்தெந்த இடத்துல வந்து கட்டினாங்க, எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க அப்படிங்கக்கூடிய தகவல். ஸோ இப்போ இந்தியாவுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸ் இந்தியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம், ரைட்டா. ஸோ இப்போ பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன கண்காட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் அப்படிங்கிறத அசசன் அண்ட் ரீசன். ஓகே, ஸோ இந்த அசசன் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு இடையில என்ன பண்ணணும், இங்கிலீஷ் கொஷின்ஸாக இருந்தால் பிகாஸ் ஆஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து போடணும். ஸோ இது தமிழ் கொஷின்ஸாக இருந்தால் ஏனென்றால், ஏனென்றால் அப்படின்னு வந்து போடணும், ரைட்டா. பல்வேறு இனங்களை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன கண்காட்சி என்று கூறப்படுகிறது. ஏனென்றால், ஏனென்றால் திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள். ஏனென்றால் போடும்போது கரெக்டாக சிங்காச்சுன்னா அசசனம் கூற்றும் வந்து சேமு, அதற்கான விளக்கமும் சரி அப்படின்னு. ஓகே, ஸோ இதுல மியூசியம் ஃபார் தி இந்தியா பிகாஸ் ஆஃப் திராவிடன்ஸ்
அப்படிங்கக்கூடிய வார்த்தையில லிங்க் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். அப்போ இதுல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கீழே கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அகெயின் குரூப் டூ மெயின்ஸ்லையும் திராவிட மொழி கேட்டிருக்காங்க, குரூப் ஒன் மெயின்ஸ்லையும் திராவிட மொழி கேட்டிருக்காங்க. அகெயின் நேற்று நடந்த புக் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கொஷின்ஸ் நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ குரூப் ஃபோரில் இது வரைக்கும் இந்த 25 ஆண்டுகளில் நடந்த தேர்வுகளில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வியூ வந்து கொடுத்துறேன். ஸோ நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஓரியன்டானதில் தேசிய ஒருங்கிணைப்பு நேஷ்னல் இன்டகிரேஷனை பற்றி லாஸ்ட் எக்ஸாம்ஸில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அகெயின் பொருத்துக முறையில் நேஷ்னல் அனிமல் என்ன, நேஷ்னல் பேர்ட் என்ன, பொருத்துக முறையில் எது வந்து பார்த்தீங்கன்னா ராங், ஓகே நேஷ்னல் ஃப்ளவர் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தாமரை, ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க ரோஸ் அப்படின்னு வந்து மாத்திருக்காங்க பொருத்துக முறையிலான கேள்வி. அடுத்து பாருங்க மாநில கொடி எந்த ஸ்டேட்டு, இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கு. அதே மாதிரி இசையில போயிட்ல இந்தியா கிளி அமீர் குஸ்ர ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இதே மாதிரி இசையில வந்து பார்த்தீங்கன்னா முணுமுணுக்கும் அரங்கேது அப்படிங்கிறது ஓகே. ஸோ இதே மாதிரி கிளாசிக்கல் டான்ஸில் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டான்ஸு, ஆந்திராவில் என்னது, கேரளாவில் என்னது, தமிழ்நாட்டில் ஆந்திராவில் குச்சிப்புடி, கேரளாவில் கதக்களி, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், பஞ்சாப்ல பங்காரா, இந்த மாதிரி நடனங்களை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. மொழியில் இந்த மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லேன் இல்லையா. ஸோ எந்தெந்த மொழி எந்தெந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க, இதில் கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சிருக்காங்க அந்த ஆர்டரை கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எழுத்தாளர்கள் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, வராகமிஹிரர் மிகரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானவில் அறிஞர், காளிதாசர் சமஸ்கிருதர், அமர சிம்ஹா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகராதி, ஸோ தன்வந்திரி பிளட் பேங்க் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க மருத்துவம். அப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ இதே மாதிரி கல்ச்சுரல் ஓரியன்டா விருந்தோம்பல் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து திருக்குறள் ஓரியன்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரு பட்டக்கல் டெம்பிள், எலஃபண்டா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், மாமல்லபுரம் கேவ்ஸ் ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, எது எது யார் யார் எது எது கரெக்ட் அப்படிங்கக்கூடிய கொஷின்ஸ். அதே மாதிரி சோம்நாத் டெம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன வந்து கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பேட்ச் வந்து இது பண்ணும்போது தெளிவாக விளக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் புத்தகத்தில் இது பண்ணிங்க இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கக்கூடிய ஆழமான விஷயத்தை வந்து சொல்லுவேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த எக்ஸாமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவீங்க. எங்கேயுமே கிடைக்காத ஒரு தரமான கல்வி கண்டிப்பாக ஆச்சரியக்கல்வியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். குரூப் ஃபோரை ப்ரிப்ரேஷனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து வேலை பார்க்கலாம், உங்களுக்கு டைமிங் வந்து மாறலாம், ஒன்றுமே இல்லை. நான் வந்து நம்ம ஆச்சர் டெஸ்ட் .com வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு 1.5 மாதமாக கிளாஸே வந்து அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் இந்த இந்த உங்களுக்குன்னு ஒரு பிளான், நீங்கள் ஹிஸ்ட்ரி இதை என்ன பண்ணுங்கள், இந்தந்த டாப்பிக்கை இப்படி இப்படி படிங்க, இந்தந்த கொஷின்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸை இது பண்ணுங்கள். 1 மாதம் நீங்கள் பிஹைண்டாக இருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொல்கிறத வந்து இது பண்ணிங்கன்னா மற்றவங்களுடைய ஈக்குவல் காம்படிஷனில் வந்து வர முடியும். ஸோ என்னோடய பிளானு ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுபடி தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், எளிமையான முறையில் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். சப்போஸ் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாகிரஃபி வந்து காமிக்கிறேன், ஜாகிரஃபி டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. ஜாகிரஃபி நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் எதுவுமே வந்து படிக்கலை, கடைசி நீங்கள் வந்து மார்ச் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லுவேன், இந்த வீடியோவை இதெல்லாம் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் நம்பர் 2, 7, 12 இதை மூணையும் ஒரே நாளில் எழுதிடுங்க. எழுதுனா என்ன ஆயிரும், ஜியாகிரபி ஒரு 4 நாள் 5 நாளில் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆயிருங்க. அதனால் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் நான் சொல்லக்கூடிய அதாவது நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட் பேஜ்னு வந்து பொதுவாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இடையில ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், மாறுவோம், இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 100ல 10 பேர் ஃபாலோ பண்ணுறதே கஷ்டம், அது எனக்கு வந்து தெரியும். ஆனால் உங்களை எப்படி படிக்க வைக்கணுமோ, எப்படி எப்படி வந்து செஞ்சால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 100% வந்து கொடுப்பேன். நிறையா யுக்திகள் இதில் வந்து இருக்குண்ணா, உங்கள் கஷ்டமான விஷயத்தெல்லாம் எளிமையாக்கி படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான யுக்திகள் வந்துருக்கு. என்னோடய ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் சிறப்பான முறையில் வந்து படிங்க. எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், வகுப்பு பற்றின ஃபீட்பேக்ஸை
நீங்க ஆச்சரியக்கல்வியோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9500-399-6710. ஸோ இதுதான் ஆச்சரியக்கல்வியோட வாட்ஸ்அப் நம்பர். எப்படி கிளாஸ் இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அந்த மெசேஜ் என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும், இன்னும் தரமான கல்வியை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு துணை புரிவதற்கு ஒரு ஒரு டூலாக வந்து இருக்கும். என்ன அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து தான் இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண முடியாதவங்க பிரச்சனையே இல்லை, நான் இருக்கேன் அவ்வளோதான், ரைட்டா? நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, உங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்கு இது நான் சும்மா ஒரு ஒரு வந்து இருப்பேன். அதனால நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ண முடியல இது பண்ண முடியலன்னு வருத்தப்படக்கூடாது, ரைட்டா? உங்களுக்கு எல்லாம் இடையில பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இடையில டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் கேட்க சொல்லுமோ இது பண்ணுங்க, இன்டர்நெட் போயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது, இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணனாலும் பிரச்சனையே இல்லை, திரும்பவும் சொல்லக்கூடியது நான் இருக்கேன். அசால்ட்டாக உங்களுடைய வறுமை கஷ்டங்கள் எப்படி தீரணுமோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து கொடுப்பேன். அதுக்காக உங்களை உதவி செஞ்சு உங்களை சோம்பேறி ஆக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ணி சோம்பேறி ஆக்கிட்டேன், இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த சப்போர்ட்டை என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து கொடுப்பேன். நான் சொன்ன மாதிரி 10 ரூபா இருந்தாலே அதில் 9 ரூபா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கக்கூடிய ஆள். இந்த டெஸ்ட் பேட்ஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாமா, ஆச்சரியக்கல்வி மேலே வரும், நான் பின்னாடி உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணுவேன், இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுவேன், அடுத்து ஸ்டூடியோ வந்து ஆரம்பிப்பேன், ஆச்சரியக்கல்வியை எங்கேயோ கொண்டு போவேன். இப்போ 10 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 பேர் படிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை டூலை வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ இன்னும் என்னால் முடிஞ்ச அளவு பல விஷயங்களை வந்து பண்ண முடியும். 6 நாள் பயிற்சி பெற்ற தமிழகம் முழுவதும் வந்து பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய கல்வி மாற்றத்தை, கல்வி புரட்சியை கொண்டு வர முடியும். ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் இலவசமாக தரமான கல்வி. இந்த சீக்ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், கல்வி வந்து எல்லாருக்கும் அழகாக வந்து பரவும், எல்லாரும் ஃபாலோ பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரத்தனம்னு ஒருத்தனும் தேவைப்படாது, ஆச்சரியக்கல்வி அப்படிங்கக்கூடிய ஒன்றும் தேவைப்படாது. அங்கங்கே நம்முடைய ஐடியாலஜி கான்செப்ட் இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதில் இடையில ஒரு சில விஷயங்கள், நம்மளுடைய டேட்டாவை திருடுறது, தகவலை வந்து அப்படியே அவங்க செஞ்ச மாதிரி மாற்றுறது, அதை வந்து ஒரு மாணவர் படைகள் ஆகோ ஓஹோ அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, ரைட்டா? ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆச்சரியக்கல்வி. உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறதுனால அவங்க உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் நண்பர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா இது பண்ணலாம். எல்லா சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணுவேன். ஸோ அடுத்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து எல்லா லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியலைனாலும் வருத்தமே படக்கூடாது, திரும்பவும் சொல்லக்கூடியது நான் இருக்கேன், உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து கொடுப்பேன், ரைட்? ஸோ அதனால் நல்லா படிங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து அனுப்புங்க. ஸோ மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு வந்து சந்திப்போம். ஸோ அடுத்து எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி உட்காரும் பொழுது காலை மாலை இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு குரூப் 4க்கு 1 மாதம் போதும், ஃபுல்லாக 6 நாள் கொடுத்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருவேன், 1 மாதம் கொடுத்தா நிறுத்தி நிதானமாக ஃபுல், அதாவது 1 மாதம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சு விட்டுலாம். ஸோ 6 மாதங்கிறது ஜாஸ்தி தான், இருந்தாலும் நம்ம ஸ்லோவாக பக்காவாக வந்து போவோம். கிளாஸ் போகும்பொழுது இன்னும் அசால்ட் பண்ணுவீங்க, இன்னும் ஒரு 20 நாளை கழித்து இதெல்லாம் டிஎன்பிசிலாம் ஒரு எக்ஸாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வந்து வரும், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சிறப்பாக பண்ணுங்க, இதோட முடிச்சுக்குவோம். நன்றி. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, bro. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, Andrina. தேங்க்யூ 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 எல்லாருக்கும் நன்றி.